அழகான குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரிசப்ஷனில் இருந்துட்டு இருக்கிறவர் அந்த இடத்துக்கு அந்த ஆஃபீஸுக்கு டெய்லி போகக்கூடியவர். ரிசப்ஷனில் இருக்கும்பொழுது அது அவர் வந்து அந்த பட்டன் அமுத்தணும், அந்த பட்டன் வந்து திறந்தால் தான் கதவை வந்து திறக்கும். அப்படி போகிறார். போகும்பொழுது ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, அங்கே கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டுருக்க, யார் இவர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த ஆஃபீஸில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றார். இது வரைக்கும் பார்த்தது இல்லை, பேசுனதே இல்லை. ம் அப்படின்றார். அவர் பாட்டுக்கு டெல்லி போவார், டெய்லி வருவார். இவருக்கு ஒரு இது, என்னடா அது நம்ம முன்னாடியே உட்காந்துரும், ஒரு விஷ் பண்ணாமல் போகிறாரே, சரி இனிமேல் நம்மளை விஷ் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறாரு. நேராக அந்த கண்ணாடிகிட்ட போனோடனே அவரை பார்த்து சார் அப்படின்னு சொன்னோடனே ஆ அப்படின்னு அமுச்சு விடுவார். அப்போ கதவை திறக்கும். இப்படியே டெய்லி பண்ணிட்டுருக்காரு. டெய்லி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு, ஏங்க நான் வர்றது தெரியாதா, எதுக்குங்க அமுத்துறீங்க, பார்க்கலீங்க அப்படிங்கிறது. சரி அப்படியே விட்டுது. கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் ஆகிறார். எல்லா ஸ்டாஃபுக்கும் அவர் தான் ஹெட் ஆகிறார். ஹெட் ஆனவுடனே அவர் உள்ளே நுழையிறார். உள்ளே நுழையிறனு இவர் எழுந்திரிச்சு வணக்கம் சொல்லி அந்த கதவை திறந்து விட்டார். கதவை திறந்து உள்ளே போனார். அப்போ அவரை ரூமுக்கு கூப்பிட்டு கேட்டார், உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் இத்தனை நாள் நான் அந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது நீ வந்து இப்படி பண்ண, இப்போ நான் மேலே அதிகாரி ஆகும்போது நீ இப்படி மாறிட்ட, பொதுவாக ஒரு விஷயம் நினச்சிக்கோ, இன்னொருத்தர் வந்து என்னை வந்து பார்த்து சல்யூட் அடிக்கணும், என்னை பார்த்து வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நீ அந்த ரெஸ்பெக்டை பெற அளவுக்கு நீ வந்து மாறிக்கணும். நீ காத்தால் நான் வரும்பொழுது ஆஸ் யூஷுவல் நீ என்னை பார்த்தேன்னா நான் குட் மார்னிங் சொல்லியிருந்தேன், நானும் சொல்லியிருப்பேன். நீ ஃபோனையே பார்த்துட்டு இருந்தா அதனால் நான் பெருசாக உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனால் நீ அதை ஈகோவாக எடுத்துகிட்டு, யாரோ சொன்னாங்கன்னு ஈகோவாக எடுத்துகிட்டு வேணும்ன்ட்டே கதவை வெயிட் பண்ணி வச்சு கடைசியில் உன்னுடைய ரெஸ்பெக்டையே நீ இறக்கிக்கிட்ட. எப்போவுமே புத்தி கூர்ந்து யோசிக்கணும். ஒரு ஈகோ மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நீ செயல்பட்ட அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் வந்து உனக்கு அது இன்னும் அடுத்த படிக்கு கீழே தள்ளிவிடும் அப்படின்னா. இந்த கதை நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்துருக்கும். உண்மையாகவே நம்ம அறிவு கூர்ந்தால் அடுத்து என்ன, அடுத்து என்னங்கிற எண்ணத்தை நோக்கி நம்ம போனோமே தவிர, இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அது பகையாக இருக்கலாம், அவங்களுக்கு பகையாக இருக்கிறத நம்மளை வச்சு கீ கொடுத்து விட்ருவாங்க. இது நிறைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்துட்டோம்.